கற்போம் ஆயிரம் சேனலின் அனைத்து வியூவர்ஸ்க்கும் எங்களுடைய வணக்கம். மேலும் பல ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்யவும். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு என்னவென்றால், விநாயகர் சதுர்த்தி வழிபாடு மற்றும் 21 இலைகள், பூக்கள் மற்றும் நெய்வேத்தியங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். விநாயகர் வழிபாடு என்று காலம் காலமாக நமது கலாச்சாரத்தில் இருந்து வருகிறது. மேலும் முழு முதல் கடவுள் என்று நாம் விநாயகரையே போற்றி பாடுகின்றோம். அவ்வாறு இருக்க இவரை நாம் வழிபடுவது என்பது மிகவும் எளிமையான ஒன்றாகும். அது மட்டுமல்லாமல் இவர் ஆற்றங்கரையில் அமர்ந்திருப்பார் மற்றும் தெரு ஓரங்களில் அமர்ந்திருப்பார், திறந்த வெளியில் அமர்ந்திருப்பார். மேலும் எல்லா இடங்களிலும் அமர்ந்து இருக்கக்கூடியவர்தான் விநாயகர் ஆவார். இவரை இந்தியா முழுவதும் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தியை வணங்கி கொண்டாடப்பட்டு வருகின்றனர். இவரை வழிபடுவது என்பது மிக கஷ்டமான முறை எதுவும் கிடையாது. மனம் வந்து நாம் எதை கொடுத்தாலும் எப்படி பூஜித்தாலும் அவர் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வார். மேலும் இவரை வெறும் மஞ்சள் மற்றும் மாட்டு சாணம் என எதில் வேண்டுமானாலும் உருவமாக செய்து விநாயகரை நாம் மனமாற வணங்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். பெரும்பாலானவர்கள் புதிய மண்ணால் ஆன விநாயகரை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து வைத்து வணங்கி பின்னர் நீர்நிலைகளில் விடுவார்கள். மேலும் விநாயகரை வீட்டிற்கு கொண்டு வரும் முன்னரே வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். மற்றும் விநாயகர் சிலை வீட்டில் வைக்கும்போது கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையை நோக்கி வைத்து வழிபட வேண்டும். மற்றும் குறைந்தது 3 முதல் 5 நாட்கள் வரை வீட்டில் வைத்து வணங்க வேண்டும். வீட்டில் வைத்து இருக்கும் அனைத்து நாட்களிலும் காலை மற்றும் மாலை வேளையில் பூஜைகள் செய்து அவரை நாம் வணங்க வேண்டும். மேலும் விநாயகருக்கு உகந்த மலர்கள் மற்றும் பழங்கள் ஆகியவற்றை நாம் படைத்து நாம் வணங்க வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் நம் வீட்டில் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் விலகி குடும்பம் மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியுடனும் இருக்கும். பொதுவாக விநாயகருக்கு படைக்கப்படும் மலர் மற்றும் இலை, நெய்வேத்தியம், பழம் என அனைத்திலும் 21 வகை கொண்ட எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். அதன் காரணம் ஞானேந்திரங்கள் 5, கர்மேந்திரங்கள் 5 மற்றும் காரியங்கள் 10, மனம் 1 என மொத்தம் 21 எண்ணிக்கை வருகிறது. அதனால்தான் விநாயகரை பூஜிக்கும் போது ஞானம் மற்றும் கர்மம், மனம் ஆகிய 3 ஒன்று சேர்ந்து இறைவனை வழிபட வேண்டும் என்பதற்காக தான் 21 எண்ணிக்கை கொண்டு விநாயகருக்கு படைக்கப்படுகின்றோம். விநாயகருக்கு படைக்க மற்றும் பூஜிக்க வேண்டிய 21 மலர்கள்: புன்னைப்பூ, மந்தாரைப்பூ, மகிழம்பூ, பாதிரிப்பூ, தும்பைப்பூ, அரளிப்பூ, ஊமத்தைப்பூ, சம்மங்கிப்பூ, மாம்பூ, தாழம்பூ, முல்லைப்பூ, கொன்றைப்பூ, எருக்குப்பூ, செங்கழுநீர்ப்பூ, செவ்வரளிப்பூ, வில்வம்பூ, குருந்தைப்பூ, பவள மல்லிப்பூ, ஜாதி மல்லிப்பூ மற்றும் மாதுளம்பூ, கண்டகத்திரிப்பூ. மற்றும் விநாயகருக்கு அபிஷேகம் செய்ய 21 பொருட்கள்: தண்ணீர், எண்ணெய், சீயக்காய், சந்தான தைலம், மாப்பொடி, மஞ்சள் பொடி, திரவிய பொடி, பஞ்சகவ்யம், ரச பஞ்சாமிரதம், பல பஞ்சாமிரதம், நெய், பால், தயிர், தேன், கரும்புச்சாறு, பல ரகங்கள், இளநீர், சந்தனம், திருநீர், குங்குமம், பன்னீர். மற்றும் விநாயகருக்கு படைக்கக்கூடிய 21 இலைகள்: விநாயகர் சதுர்த்தி அன்று 21 இலைகளை வைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் மிகவும் நல்லது. அந்த இலைகள் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாகும்: மாசி இலை, பருகதி இலை, வில்வ இலை, அருகம்புல் இலை, ஊமத்த இலை, இளந்த இலை, நாயுருவி இலை, துளசி இலை, மாவிலை, தங்க அரளி இலை, விஷ்ணு இலை, கிரந்தி இலை, மாதுளை இலை, மருவி இலை, நொச்சி இலை, ஜாதிக்காய் இலை, நாரி இலை, சங்கை இலை, வன்னி இலை, அரச இலை, நுணா இலை, எருக்கு இலை,
தேவதாரு இலை. மேலும் விநாயகருக்கு படைக்கக்கூடிய, அதாவது நிவேதனமாக படைக்கப்படும் 21 பொருட்கள்: மோதகம், அப்பம், அவல், பொரிக்கடலை, கரும்பு, சுண்டல், சுயம், பிட்டு, தேன், தினைமாவு, பால், பாகு, கற்கண்டு, சர்க்கரை பொங்கல், பாயசம், முக்கனிகள், விளாம்பழம், நவாப்பழம், எள்ளுருண்டை, வடை, அதிரசம். இவ்வாறு 21 வகை கொண்ட பூ மற்றும் இலை நெய்வேத்தியம், இவற்றை முடிந்தவரை செய்து நாம் வணங்கலாம். முடியாதவர்கள் மேலே குறிப்பிட்ட 21 வரை அனைத்தையும் நம்மால் படைக்க முடியாவிட்டாலும், விநாயகரை மஞ்சளில் பிடித்து வைத்து அவருக்கு பிடித்தமான அருகம்புல் மற்றும் எருக்கம்பூ, நீர் வாழைப்பழம் இவை மட்டும் வைத்து அர்ச்சனை செய்து நாம் வணங்கினால் கூட போதுமானது. இதனை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எளிமையான விநாயகர் வழிபாடு என்று கபிலர் நமக்கு கூறியுள்ளார். 21 வகை கொண்டு நம்மால் படைக்க முடியாவிட்டாலும், நம் முழு மனதோடு பூ மற்றும் பழத்தை வைத்து வணங்கினால் போதுமானது. அதையும் விநாயகர் ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் புரிவார். இந்த நல்ல நாளில் அனைத்து இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் நிலைக்க வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.